வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய கிச்சன்ல நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது டென்ஷன்லெஸ்ஸா, அதே மாதிரி இடம் கம்மியா பிடிக்கிற மாதிரி, டைம் சேவ் பண்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மெயில் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, நாங்களும் ஒர்க்கிங் உமன் தான், நீங்கள் வந்து என்னென்ன சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க டென்ஷன்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு, நீங்கள் பண்ணுறத கொஞ்சம் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம் வாங்க. காலம்பரை சமைச்சிட்டே இருக்கும்போது ரொம்பவே வந்து டென்ஷனாக நான் ஃபீல் பண்ணுற விஷயம், அதே மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் வந்து என்னுடைய வேலையிலேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டர் தேடுவேன், கத்தி தேடுவேன், கத்திரிக்கோள் தேடுவேன், இந்த பீலரை தேடுவேன். நாம் தான் அதை யூஸ் பண்ணியிருப்போம். என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, டக்குன்னு வந்து இதை இங்கேயே வச்சுட்டு அடுத்த அடுப்பு வேலையை பார்க்கும்போது நம்ம மேடை மேலே வைக்கிறோம்னு நினச்சிட்டு சில சமயம் அப்படியே லைட்டாக கீழே போட்டிருப்போம், அதை மறந்து போயிருக்கோம் அடுத்த தடவை எடுக்கும்பொழுது. அந்த கத்தி பார்த்திங்க அப்படின்னா மிக்சி கடியில் போயிடும், இல்லை அப்படின்னா வந்து கேஸ் ஸ்டவ் கடியில் போயிடும், டக்குன்னு கிடைக்கவே கிடைக்காது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இன்கேஸ் ஏதோ வந்து ஹாலில் போய் எதுக்கோ போயிருக்கேன் அப்படின்னா அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேனோ அப்படின்லாம் எனக்கு டவுட் வந்துடும், திருப்பி போய் பார்த்துட்டு வருவேன் அங்கே எதுவும் கத்தி வச்சேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் என்னென்னவோ பண்ணி பார்த்தேன், ஆயில் ட்ரேல வச்சு பார்த்தேன், வேற தனியாக ட்ரே வச்சு மேடம் மேலே வச்சு பார்த்தேன், எனக்கு அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. ரொம்ப கரெக்டாக ஒர்க் அவுட் ஆன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஆணி அடிக்காமல் ஸ்லேட்டுக்கு மட்டும் ஆணி அடிச்சிருக்கேன், ஏன்னா ஸ்லேட்டு வந்து வெயிட்டு அது தாங்காது. மற்றபடி இந்த கத்திரிக்கோள் மாட்டுறது, பீலர் மாட்டுறதுக்கு எல்லாமே அந்த ஸ்டிக்கர் அதை ஒட்டி வச்சிட்டேன். அதை ஒட்டி வைக்கும் போது டக்குன்னு நீங்கள் மாட்டிட்டோன்னு வைங்க, திருப்பி அது எங்கேயும் போகாது, அழகாக நம்ம பாட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து அடிக்கடி காண போகிற விஷயம், நம்மளை அறியாமல் காண போகிற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்கோள் தான். அதை ஒன்றும் பண்ண முடியல என்ன பண்ணாலும். அப்புறம் இந்த லைட்டருக்கு வந்து நானே ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த மாதிரி கம்பியில் கட்டு கம்பி இருக்குல்ல, அதில் வளைச்சி இப்படி வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படி மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு இருக்கும், தேடவே வேண்டாம். ஸோ எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது எல்லாருமே அவசரமாக கிளம்பிட்டு இருக்கிற டயத்தில் இந்த தப்புகள் எல்லாருமே செய்யக்கூடியது தான், மறந்து போயிடும். டக்கு டக்குன்னு எங்கேயோ வச்சுட்டு 5-10 நிமிஷம் இதில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். எனக்கு ரொம்பவே வந்து மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்குது இந்த அரேஞ்ச்மெண்ட்டு. இந்த ஷெல்ஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமீடியட்டாக என்னோட அடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய ஷெல்ஃபு. இதில் மேக்ஸிமம் நான் டக்கு டக்குன்னு எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இதில் தான் அடுக்கி வச்சுருப்பேன். வானொலி மெயினாக நம்ம எடுப்போம், அடிக்கடி வானொலி எடுக்கிறது உண்டு. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா, இது செட்டு முழுக்க அலுமினிய வானொலி, பெருசுலேருந்து ஆரம்பித்து அதுக்கு அடுத்த சைஸ் அதுக்கு அடுத்த சைஸ்ன்னு தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம், அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தேய்ச்சி வச்சதுக்கப்புறம் நல்லா தண்ணியை வடிய விட்டுட்டு தான் நான் அந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று அடிக்க வைப்பேன். ஈரத்தோடு அடிக்க வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி பூத்து போயிடும், அது நல்லா இருக்காது. ஸோ தண்ணி டோட்டலாக வடித்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுப்பேன். வானொலியை தனித்தனியாக வச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கவுத்து வச்சோம் அப்படின்னா இடம் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணும், அதனால் இந்த மாதிரி வச்சுக்கிறது. இது வந்து அலுமினிய வானொலி, இது பார்த்தீங்க அப்படின்னா எவர் சில்வர் வானொலி. அடுத்தது வந்து பால் காய்ச்சற பாத்திரம், வேறு நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம். அது எல்லாத்தையுமே அதே மெத்தடு தான், பெரிய பாத்திரம் அதுக்குள்ள அடுத்த சைஸ் அதுக்குள்ள அடுத்த சைஸ்ன்னு இப்படி வரிசையாக போட்டு வச்சுட்டேன். இந்த மாதிரி பாத்திரங்களை போட்டு வைக்கும்போது டக்குன்னு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், எத்தனை பாத்திரம் வச்சாலும் அந்த இடத்த வந்து அதை அடைக்காது. தனித்தனி பாத்திரங்களாக வச்சு பார்த்தேன், இடம் வந்து எனக்கு ரொம்பவே கன்சியூம் ஆச்சு. அது போக மற்ற பாத்திரங்களை வைக்கிறதுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருந்தது, அதனால் ஒன்றுக்குள்ள ஒன்று போட்டு வச்சுட்டோம். திருப்பி நான் ஞாபகப்படுத்துகிற ரொம்ப முக்கியமான விஷயம், தண்ணி இல்லாமல் எல்லாம் தேய்ச்சி வச்சு தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து நமக்கு இடம் நிறைய சேவ் ஆகும், இருக்கிற குட்டியோண்ட இடத்துக்குள்ளேயே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஃபன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 செட்டு இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் 2 செட்டை வந்து நான் எடுத்து வேறதுக்கோ யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் 3 செட்டு இருக்குது. இப்போ வந்து இதுதான் பெருசு, பெரிய டிஃபன் பாக்ஸு. அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன செட்டு வச்சுருக்கேன், இந்த சின்ன செட்டு அதோட மூடி வச்சாச்சு. இந்த டிஃபன் பாக்ஸுக்குள்ள இன்னொரு குட்டி டிஃபன் பாக்ஸோட மூடி அந்த டிஃபன் பாக்ஸு. ஸோ இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுட்டோம் அப்படின்னா 5 செட்டு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மூடி வைக்கிறதுல எப்பொழுதுமே நான், ஏன்னா மூடி வச்சோம் அப்படின்னா அது ஒரு ஸ்மெல் வந்துட்டுருக்கும், ஈரம் இல்லாமல் இருந்தாலுமே டக்குன்னு ஒரு மாதிரி இருக்கும். மூடி வச்சோன்னா உள்ளே உள்ளே வைக்க முடியாது, தனித்தனியாக வைக்கணும், நிறைய இடம் கன்சியூம் ஆகும். ஸோ எனக்கு வந்து ஸ்பேஸை கொஞ்சம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிறேன், தேடாமல் எடுக்கிறதுக்கும் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும், என் மெத்தடை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன செஞ்சு வச்சுக்குவேன் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தக்காளி வெங்காயம், முதல்ல வெங்காயத்தை வந்து ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி, வரமிளகா, உப்பு சேர்த்து நல்லா வதக்கி அரைச்சு
அந்த பேஸ்ட்டை திக்காக எடுத்து வச்சுப்பேன். அந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது டக்குன்னு நான் நம்ம வரத்துக்கு லேட் ஆகுது, நம்ம அவைலபிளாக இல்லை அப்படின்னாலும் என்ன பண்ணிக்கலாம்னா, கடுகு தாளிச்சு, கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை தாளிச்சு இதில் இந்த விழுதுலேருந்து ஒரு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா சட்னி ரெடி ஆகிடும். இட்லிக்கு தோசைக்கு சட்னி எடுத்துக்கலாம். அதே விழுதில் நம்ம வந்து கொஞ்சம் பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா அதெல்லாம் சேர்த்து தேவையான அளவுக்கு விழுதை எடுத்து போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா குருமா ரெடி ஆகிடும். அப்போ உங்களுக்கு அந்த குருமாவுக்கும் அந்த தக்காளி வெங்காய சட்னிக்கும் இந்த விழுது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ முதல்ல இப்போ இந்த மாதிரி நீங்கள் வதக்கும்போது அந்த எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நல்லெண்ணெய் வந்து சட்னிக்கு தான் நல்லாயிருக்கும், குருமாவுக்கு வந்து அவ்வளோ சூட் ஆகாது. நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலில் வந்து இந்த மாதிரி வதக்கிக்கலாம். ஸோ இப்போ வெங்காயத்தை வதக்கினதுக்கப்புறமா நான் வந்து தக்காளியையும் வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுப்பேன். நான் ஒரு சாம்பிளுக்காக உங்களுக்கு இதை காமிக்கிறேன். நீங்கள் இன்னமுமே ஒரு 10 வெங்காயம், 10 தக்காளி போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இதனுடைய ஷெல்ஃப் லைஃப் என்ன அதெல்லாம் இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு, வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டேன். ஆக்சுவலி வந்து இதுக்கு எவ்வளவு தக்காளி எவ்வளவு வெங்காயம் அதெல்லாம் நம்ம டேஸ்ட்டை பொறுத்து தான். இதில் வந்து இஞ்சி பூண்டு வந்து இப்போ சேர்த்துற வேண்டாம். அப்படி சேர்த்தோம் அப்படின்னா சட்னியாக அது தெரியாது, எப்போ சாப்பிட்டாலும் குருமா மாதிரி தான் இருக்கும். அதனால் இஞ்சி பூண்டு வந்து குருமாவாக நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அந்த விழுது கூட இஞ்சி பூண்டு விழுதும். அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி பட்டை, கிராம்பு, சோலை மசாலா, அதுக்கப்புறம் கரம் மசாலா அதெல்லாம் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா டோட்டலாக குருமாவாக கிடச்சிடும் நமக்கு. ஸோ இது வந்து நல்லா ஆற விட்டு அரைச்சி ஒரு சம்படத்தில் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் முக்கியமாக நான் என்ன செய்வேன் அப்படின்னா, இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நமக்கு என்ன தேவையோ இந்த கரண்டியும் பாத்திரத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஈரம் இல்லாத கரண்டியையும் பாத்திரத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்தே எடுத்து தேவையானதை அந்த பாத்திரத்தில் யூஸுக்கு தேவையானதை எடுத்து போட்டுட்டு வந்துடுவேன். ஏன்னா இதை கொண்டு வந்து நம்ம கிச்சனில் வச்சு அதுக்கப்புறம் தேவையானதை எடுத்துகிட்டு இதை கொண்டு போய் திருப்பி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு மறந்துட்டோம் அப்படின்னா இது வந்து சீக்கிரமாக வீணாக போயிடும். அதனால் அப்படியே வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நியர்லி ஒரு 5 நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, ரவை உப்புமாவுக்கு இன்ஸ்டண்ட்டாக சில திங்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நார்மலாக ஒரு 2 டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து முதல்ல கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததுக்கப்புறமா நம்ம என்னென்னலாம் சேர்ப்போமோ, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் நிலக்கடலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுறது. அதுக்கப்புறம் மிளகாவையும் போட்டுட்டு ரவை நம்மளுடைய ஃபேமிலிக்கு ஒரு ட்ரிப்பு உப்புமா செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளவு யூஸ் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு, அந்த ஒரு பேக் வந்து அந்த அளவுக்கு. ஸோ இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 1.5 கப்பு தேவைப்படுது ரவை. அதனால் அந்த 1.5 கப்பு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் என்ன செய்வேன்னா, தேவையானது எல்லாத்தையும் போட்டு வறுத்து அதை ஒரு பாக்ஸில் நல்லா ஆறுனதுக்கப்புறமா போட்டு எடுத்து வச்சுருவேன். ஸோ இப்போ கடுகு வெடிக்குது, இதெல்லாம் போட்டுடலாம். பெருங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா, பச்சை மிளகா இல்லை வரமிளகா, அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு ரவை. இப்போ அந்த ரவையை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நிறம் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதை ஆற வச்சு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிடலாம். பாலித்தீன் கவர் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால் ஆற வச்சு ஏர் டைட் கண்டெய்னர்லேயோ ஒரு சம்படத்துலேயோ போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ உங்களுக்கு வந்து அந்த மெஷர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, ஏன்னா ஒரு ட்ரிப்புக்கு நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளவோ அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நீங்கள் எப்போ வேணாலும், இன்கேஸ் ரொம்ப சீக்கிரம் காலையில் போகணும் பட் நம்ம வந்து டிஃபன் செஞ்சு வச்சுட்டு தான் போகணும், இப்போ வந்து அப்படி தான் நம்ம வந்து வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்றது அப்படிங்கிறது யோசிச்சு செய்யக்கூடிய விஷயம். அதனால் வந்து இந்த மாதிரி பேக் பண்ணி ஒரு ட்ரிப்புக்கு தேவையானதை வச்சுட்டோம்னா, இந்த ரவையை பொறுத்த வரைக்கும் 1 பங்கு ரவைக்கு 2 பங்கு தண்ணி, அந்த அளவுக்கு தண்ணியை மட்டும் ஊற்றி ரவையை போட்டுடலாம். இல்லை கொஞ்சம் வெங்காயம் வேணும் அப்படின்னு நினச்சா வெங்காயத்தை மட்டும் வதக்கிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்போதைக்கு வந்து தாளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ரவையை வறுத்துட்டு எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் நமக்கு வந்து நேரம் மிச்சமாகும். ஸோ இப்போ நான் வந்து இதை நல்லா நிறம் மாற வறுத்து ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுருவேன். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு இதிலே போட்டுடலாம். ஸோ அந்த கலவை நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு மூடி வச்சிடலாம். நீங்கள் வெளியிலே வைக்கலாம். ஏன் நான் வந்து ஃப்ரிட்ஜுன்னு சொல்கிறேன்னா, ஒரு சிலர் வந்து அந்த எண்ணெய் சிக்கு வாசனை அடிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம், அதனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா அது பிரச்சனையே கிடையாது. இது நமக்கு வீட்டுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக உபயோகப்படுறது மட்டும் இல்லை, யாராவது ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்காக அவங்களுக்கு தேவையானதை மட்டும் கொடுத்து விட்டோம் அப்படின்னா அவங்களும் ஈஸியாக சமைச்சு சாப்பிட்டுப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம், டக்குன்னு முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா
என்ன நாளைக்கு என்ன சமையலோ அதுக்கேற்ற மாதிரி டெய்லி காய்கறி வாங்கிட்டு இருந்தோம். அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சந்தையில் வந்து வீக்லி ஒன்ஸ் வாங்க ஆரம்பித்தோம். அதுவும் இப்போ சந்தையெல்லாம் பெருசாக கிடையாது அப்படிங்கிறதுனால கடையில் போய் இப்போ லிஸ்ட்டு கொடுத்தாலும் சரி நாமளே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாலும் சரி பார்த்தா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது சில சமயம் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு எல்லோரும் வித்தியாச வித்தியாசமாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போதைக்கு நமக்கு டக்குன்னு சமைச்சு முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பணும், போக்குவரத்தும் வந்து நம்ம போக்குவரத்து தான் அப்படிங்கும் பொழுது கரெக்டாக டயத்துக்கு வந்து போய் சேரணும் அப்படிங்கிறதுனால என்னென்ன காய்கறி டெய்லி என்ன காம்பினேஷனோ அதை தனியாக பையில் போட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். தக்காளி வந்து ரெகுலராக எங்கே வைப்போம் அப்படின்னு தெரியும் நமக்கு, அதை வந்து தேடாமல் எடுத்துடலாம். காய்கறியை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சாம்பார் சௌச்சௌ கறி, அதனால் இந்த கத்திரிக்காயையும் சௌச்சௌவையும் ஒன்றா போட்டு வச்சுட்டேன். அங்கே சௌச்சௌ சாம்பார் பீன்ஸ் பொரியல் இல்லைன்னா சௌச்சௌ கூட்டு பீன்ஸ் ஏதோ ஒன்று நம்ம காய்கறி அதுதான், அதில் என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதில் வந்து காலிஃப்ளவரும் இருக்குது மஷ்ரூமும் இருக்குது. ஸோ காலிஃப்ளவர் ஃப்ரை மஷ்ரூம் குழம்பு பண்ணாலும் சரி, காலிஃப்ளவர் ரைஸ் மஷ்ரூம் கிரேவி பண்ணாலும் சரி, ஸோ என்ன வேணுமோ அது மாதிரி பிரித்து எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா டக்குன்னு எடுத்து நறுக்கிறதுக்கு தேட வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து பை தான் யூஸ் பண்ணுறோம், துணி பை. இதே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், பார்த்தோன்னே தெரியும் பளிச்சுன்னு என்னன்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய நம்ம வந்து பை போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும்போது தேடிட்டே இருக்க முடியாது, டைம் அதிலே போகும். ஸோ இந்த மாதிரி செட்டாக எடுக்கும்பொழுது செட்டாக போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த டிப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுல ஒரு சில விஷயங்கள், இதில் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி சொல்லும் பொழுது புதுசாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.